ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. சரி, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டிசர்ட், ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசர்ட் என்னென்னா டோடோல். ஓகேங்களா? டோடோல் வந்து நம்மளே நம்மளுக்கு கடையில் வாங்கி சாப்பிடுவோம், இல்லைனா ஹரிராயாவுக்கு வந்து நம்ம மலாய்க்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்போ தான் நம்மளுக்கு டோடோல் சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு டோடோல் ரொம்ப பிடிக்கும், அதனால் டோடோல் வந்து நான் நார்மலி வீட்டில் வந்து ஒன்ஸ் இன் த வாயில் நான் செய்வேன். ஸோ நான் அதை எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். என்னென்னா அதோட பாய்க்கிற ஜாமான் ரொம்ப ஈஸியான ஜாமா தான், பட் என்னென்னா கொஞ்சம் நேரம் கிண்டணும், கை வலிக்கும், அதுதான் ஒன்று. பட் அட்லாஸ்ட் அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இவ்வளோ நேரம் கிண்டுனதுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ டோடோல் நான் எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க, பிகாஸ் இது எப்படியோ 1.5 hour பிடிக்கும் நம்ம கிண்டுறதுக்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் ஒன்று என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோட சேனலை, யூடியூப் சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு இனிமேல் இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபெல்லாம் ஏறாத மாதிரி இருக்குது, பிகாஸ் டெய்லி நான் சமைக்கிறேன். பிகாஸ் எனக்கும் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சம் ஏறும் போது தான் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் எனக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, கனடா, அந்த மாதிரி எனக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட், யூகே, யூஎஸ்ஏ, அந்த மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்ட் எனக்கு ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, மொதல் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், நான் வந்து 2 cup குலோ மேரா கருப்பு சினி எடுத்து வச்சுருக்கேன், 2 cup. 1 cup குலோ புத்தே இது மாதிரி மொதல் எடுத்து வச்சுக்குவோம். இது பாருங்க, இங்கே வந்து 1/2 teaspoon உப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 teaspoon சின்னம்பு கப்போர் அதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 4 cup சந்தான் புக்காட், புக்காட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், 4 cup எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தப்பும் புலூர், ஓகே, 2 cup எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து 3-4 டவுன் பண்ணால் இந்த மாதிரி பிச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 cup தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கப்பு தான், இந்த கப்பு பச்சி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் நீங்களும் இந்த மாதிரி செட் கப்பு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு இரும்புச்சட்டி எடுத்து வச்சுட்டு அந்த 1 cup தண்ணி ஊற்றிட்டு, இது பாருங்க அந்த கருப்பு சீனி, 2 cup கருப்பு சீனியை போடுவோம், 1 cup வெள்ளை சீனி இது போடுவோம், அப்புறம் டவுன் பண்ணலாம் இதில் போட்டுருவோம். ஓகேங்களா? இது போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எல்லாத்தையும் கறிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா கருப்பு சினியை நம்ம யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம இந்த மெத்தட் தான் பாய்க்கணும், ஏன்னா கருப்பு சினியில் வந்து ரொம்ப தூசி அழுக்கெலாம் இருக்கும். ஸோ மொதல் நம்ம இதை வந்து சூடு படுத்தி எல்லாத்தையும் வந்து கறிச்சிட்டு நான் காமிக்கிறேன். சூடு படுத்துவோம் மொதல். இது வந்து எப்படியோ ஒரு 3 minutes பிடிக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், அது கொஞ்சம் கொதி வர மாதிரி ஆச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டும். இப்போ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த கருப்பு சீனி சூடு ஆறுற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இது பாருங்க, இது வந்து தான் அது 2 cup தப்பும் பூலோட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இது தேவைப்படும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து நான் வந்து முப்பாட் சந்தன் பக்காட் ஊற்றுறேன். கீழே வந்து இப்படி கருப்பாக தங்கிருச்சுன்னா வேணாம், ஊற்றிருங்க. ஓகே, ஸோ அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், இது பாருங்க, அந்த உப்பும் சின்னாம்பும் போடுறேன். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா?
இந்தமாதிரி லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கருப்பு சீனி இருக்குல்ல அதை எடுத்து நான் இதில் ஊற்ற போகிறேன். மொதல் ஊற்றுங்க, அப்புறம் தான் நம்ம வெடி தட்டுவோம். ஓகே, ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஊற்றுறேன். ஓகே, ஊற்றிட்டு திருப்பியும் கிண்டிட்டு நல்லா. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம வெடி தட்டுவோம். ஸோ நான் திருப்பியும் அந்த இரும்புச்சட்டியை நான் பயக்க போகிறதுனால அந்த இரும்புச்சட்டியை நான் இப்போ கழுவ போகிறேன். கழுவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னா அழகாக இந்த கலரில் வந்துடும். இப்போ நான் வந்து எறும்புச்சட்டியை கழுவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஃபுல்லாக வெடித்தட்டி நான் எறும்புச்சட்டியில் ஊற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். வெடி தட்டணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? வெடித்தட்டிட்டு தான் நம்ம வந்து இந்த டோடோவில் செய்ய முடியும். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், எறும்புச்சட்டியில் வெடித்தட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்களா, இதெல்லாம் அது தூசிலாம் இருக்கும், அதனால தான் நம்ம வெடி தட்டணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் யார் புதுசாக சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, கேஸ் நான் ஒன்றும் திறக்கலை, இப்போ நான் வெடி தட்டிட்டேன். ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன் என்ன செய்யணுன்னு. ஓகே, எறும்புச்சட்டியில் ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பு திறக்கிறேன். மீடியம் ஃப்ளேம் தான், மீடியம் டு லோ, அவ்வளோதான். லோ டு மீடியம் இது ரெண்டில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹையாக வச்சிடாதீங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி அல்வா மாதிரியோ இது வந்து நம்ம நம்ம என்னது மிளகாய்க்காரங்களுக்கு இது அவங்களோட அல்வா. ஸோ இது வந்து கொஞ்சம் கிண்டுறதுக்கு டேக் டைம் பிடிக்கும், எப்படியோ 1.5 hour பிடிக்கும், 1.5 hours பிடிக்கும், அரவுண்ட் தட். ஓகே, பட் அட்லாஸ்ட் அதோட ரிசல்ட் வந்து சூப்பர். ஓகே, அதனால் இது 1.5 hour நம்ம கிண்ட போகிறோம், கை வலிக்கும், அதெல்லாம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்மளி டோடோல் வந்து ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க, இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. என்னன்னா அது கிண்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான், ஓகேங்களா? இப்போயே பார்த்திங்களா க்ரஸ் ஆகுது, தீயை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு 10 minutes கழித்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, இல்லைனா உங்களுக்கு போரிங் ஆயிரும். நான் வந்து மீடியம் லோ டு மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணி கிண்டிகிட்டு இருப்பேன். ஒரு 10 minutes கழித்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். டோடோ நின்னுங்க, ஒரு 10 minutes கழித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 10 minutes எப்படி இருக்கும், பட் நீங்கள் ஒன்றும் கிண்டிக்கிட்டே இருக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். 10 minutes கழித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆகுதுன்னு. பட் ஒன்றும் ரெடி ஆகல, ஒன்றும் நம்ம கிண்டணும், ஓகேங்களா? ஆனால் அது வந்து அழகாக இப்படி ஆயிரும். ஓகே, இது பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நான் ஸ்டிக்கில் ஐ மீன் சட்டியில் செஞ்சீங்கன்னா ஒன்றும் பெட்டர், பட் என்னோட வந்து நான் ஸ்டிக் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் ஒரு 15 minutes கழித்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 15 minutes கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும், பட் ஒன்றும் ரெடி ஆகலை. ஓகே, ஒன்றும் நம்ம கிண்டணும், ஓகேங்களா? பட் இது அழகாக அப்படியே சுருண்டுக்கிட்டு வரோம் ஒட்டாமல். ஓகே, அது கலர் அவ்வளோ அழகாக இன்னும் டார்க்காக வரும், அழகாக ஒட்டாமல் இரும்புச்சட்டியில் சுருண்டுக்கிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி பார்த்துக்கிங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் கதை பேசிக்கிட்டே கிண்டிங்கன்னா கை வலிக்காது, இல்லைன்னா கை வலிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 10 minutes கழித்து நான் காமிக்கிறேன். பாருங்கள் 15 minutes கழித்து இப்படி இருக்கும், பட் ஒன்றும் ரெடி ஆகலை, ஓகேங்களா? பட் நல்லா அந்த நம்ம ஊற்றின சந்தானோட ஸ்மெல்லாம் அவ்வளோ அழகாக உங்களுக்கு நல்லா ஸ்மெல் பண்ண முடியும்,
ஓகேங்களா பட் இது வந்து ஒன்றும் ஒட்டுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டாது அழகாக அப்படி உருண்டுக்கிட்டு வரும் ஒன்றும் ஒயிலியாக இருக்கும் ஓகே ஸோ ஒன்றும் ஒரு 15 மினிட்ஸ் நான் கிண்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா கஷ்டம்லாம் இல்லை ஈஸி தான் பயந்துடாதீங்க கிண்டுறத வச்சு ஓகே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் போய் டோடோல் வாங்கி சாப்பிடவே வேணாம் ஓகே இது நம்ம ட்ரெடிஷ்னலோட நம்ம மலேசியாவோட தானே நம்ம செஞ்சு வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்று பதினஞ்சு நிமிஷம் நான் கிண்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அது நல்லா அது டார்க் கலராக வரும் மேலெலாம் ஷைனிங்காக இருக்கும் பட் ஒன்றும் ரெடி ஆகலை ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு அந்த தேங்காய் கொக்கோனட் வாசம்லாம் நல்லா சூப்பராக அடிக்கும் ஒன்றும் நம்ம கிண்டணும் ஓகேங்களா ஒன்றும் ஒரு 15 நிமிஷம் கிண்டணும் நான் காமிக்கிறேன் கிண்டிட்டு காமிக்கிறேன் எப்போ ரெடி ஆகும்னு ஓகே ஒன்றும் ஒட்டுது பாருங்கள் அப்படி ஒட்டக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஓகே ஒன்று ஒரு 15 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து திருப்பியும் இப்படி தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க டோடோல் வெந்துருச்சா இல்லையான்னு ஐ மீன் ரெடியாச்சா இல்லையான்னு நீங்கள் எப்படி தரமா கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்படி தொட்டு பாருங்கள் ஒன்று கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள் அது ஒட்டாமல் வரணும் அப்போ தான் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும் நான் கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது அப்படின்னா நம்ம இன்னும் கிண்டணும்னு அர்த்தம் அது ஒட்டாமல் அழகாக வரும் ஓகே இதெல்லாம் இன்னும் கிண்டணும் ஒட்டுது பார்த்தீங்களா அப்படி ஒட்டக்கூடாது நம்ம சிஎஸ்சியே அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா அப்போ தான் ரெடி ஆச்சு ஆனால் சூப்பராக இருக்குது வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே நக்கிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே திருப்பியும் கிண்டுவோம் பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து இப்படி ஆயிடுச்சு அழகாக பாருங்கள் அழகாக சுருண்டுக்கிட்டு வருது பாருங்கள் ஓகே ரெடி ஆக போகுது ஆக்சுவலி நல்லா பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது தெரியுதுங்களா இவ்வளோ அழகான கலரு பார்த்துக்கிங்க கீழே அடி பிடிக்காம ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கிண்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று கொஞ்சம் ஒட்டுது ஒன்றும் ஸோ அது கரெக்டாக வரும் ஓகே பட் ஆக்சுவலி ரெடி ஆக போகுது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி அப்படியே வெளியே வச்சு கொழக்கொழக்கொழக்குன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் யோசை இது வந்து செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி பட் என்னென்னா கிண்டுறது தான் கொஞ்சம் பட் பழகிறோம் ஓகே நீங்கள் வந்து கதை பேசிக்கிட்டே அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே அப்படி லைட்டாக கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஓடுறது தெரியாது ரொம்ப அழகாக இருக்குன்னு அழகாக சுருண்டுட்டு வந்துடும் இதோ இருக்கும் ஒன்று ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஓகே ரெடி ஆக போகுது ஐ திங்க் ஒன்று ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்ண்ணே ஸோ நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட ஓகே 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே பார்த்தீங்களா ஒட்டல ஓகேங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சு தெரியுதுங்களா ஒட்டில் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்கள்ட கதை பேச முடியாது ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸோ ரெடி ஆயிடுச்சு ஓகே
நான் மங்கள போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து கிண்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? பட் டேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் டோடோவில் எப்படி இருக்கோன்னு. நம்மனாலையும் செய்ய முடியும்ட்டு நம்ம செஞ்சு காமிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் கிண்டி உங்ககிட்ட காமிச்சேன். ரொம்ப கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக நம்மனாலையும் முடியும். அதனால தான் நார்மலி அது வந்து கம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய அண்டா குண்டால போட்டு கிண்டுவாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஈஸி வே, ரெண்டு கோழியை போட்டு செஞ்சால் கூட டக்குன்னு வந்துடும். இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நான் மங்களை போட்டுட்டு பாருங்கள், ஊற்ற கூட மாட்டுது, ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு மங்களை போட்டுட்டு அழகாக காமிக்கிறேன். ஓகே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அழகாக இந்த கொந்தனால் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள், இப்படி இருக்குன்னு. ஓகே இப்படி தான் இருக்கும், ஒட்டாது, நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுடு சுடு சாப்பிட்டாலும் இப்படி சூப்பராக இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம் அப்படியே பாருங்கள், ஒயிலியாக நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு பாருங்கள், ஏன்னா இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் செய்ய முடியும். எப்படியோ 1 hour பிடிக்கும் கிண்டுறதுக்கு, ஆனால் ஒர்த். நீங்கள் கிண்டி எடுத்து சாப்பிடும்போது அது ஒர்த். ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. டோடோலா இது வந்து டோடோல். தேங்க்யூ.